பர்சனாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறார். அந்த அவருக்கான அடையாளம் எல்லாருமே நமக்கான அடையாளம், பேசிக்கான அடையாளம் நம்ம ஆசிரியர் தான். அதைதான் அந்த எக்ஸாம் அப்போ இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் எங்கள் ஆஃபீஸில் இருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட நம்ம வந்து அவங்ககிட்ட வேலை சொல்லிட்டு நம்ம நிறைய பேர்த்துக்கு வேலை சொல்லிட்டு நம்ம பின்னாடியே பாதி வேலை செய்வோம் அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. நம்மளோட நல்லா நேர்த்தியாக செஞ்சாங்க. இன்னுமே நான் அப்படி அந்த அளவுக்கு நம்ம மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம எத்தனையோ பேர்த்துகிட்ட வேலை வாங்குறோம் சொல்லிட்டு பாதி வேலை நம்மளே வாயில் சொல்லிகிட்டே இருப்போம் இப்படி செய் அப்படி செய், எதுவுமே அவங்க நம்மளோட அழகாக கஷ்டங்கள் தெரியும், அழுதுட்டு போயிருக்காங்க, பாவமா இருக்கும், நல்ல மார்க் வச்சிருப்பான், ஆனா ஒரு கோர்ஸ் நம்பி வருவான், ஒரே ஒரு கோர்ஸ் நம்பி வரும், அந்த கோர்ஸ் மட்டும்தான் போட்டிருப்பான். ஆனால் அந்த தம்பியோட அதிகமாக மார்க் வாங்கிட்டாங்கன்னா அங்கே வாய்ப்பு இல்லை. என்எஸ்எஸ் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் அதெல்லாம் பையன் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை என்சிசி அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சொல்கிறேன் அப்படின்னா என்எஸ்எஸ்ல அவர் பெரிய மகிமை, இந்த பசங்கள் என்எஸ்எஸ் பசங்க இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு பாருங்க, இவரும் என்எஸ்எஸ். நாங்கள் அந்த அளவுக்கு அந்த பசங்களுக்கு அந்த ஒழுக்கம் சொல்லி கொடுத்துருவோம், ஸ்டார்டிங்லேயே அந்த ஒழுக்கம் சொல்லி கொடுத்துருவோம். அந்த ஒழுக்கத்தை விட்டு போக மாட்டாங்க, மாறவே மாட்டாங்க. ஒன்ஸ் அது இந்து ஆகிட்டாங்கன்னா அது அது ஒரு இது மாதிரி நம்ம செய்யணும். அந்த ஒரு பொறுப்பு அளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1800 ப்ரோக்ராம் நாங்கள் நெருங்கிட்டோம், 1800 ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணிட்டோம். எல்லாமே சமுதாயத்துக்கு பயன்படுறதா இருக்கும், மக்களுக்கு பயன்படுறதா இருக்கும். எதையாவது ஒரு திட்டங்கள் அரசு திட்டங்களை செயல்படுத்தணும்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான மரியாதை மார்க்கு எல்லாம் காலேஜில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மைதானம். இன்றைக்கி நீங்கள் எல்லாமே நிறைய பேர் அங்கே வந்திருப்பீங்க, குடியரசு தினத்துக்கு வந்திருப்பீங்க, சுதந்திர தினத்துக்கு அங்கே வருவீங்க. என்ன காரணம்னா மிகப்பெரிய ஒரு மைதானம் இருக்கிறது. எங்கள் கல்லூரியில் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் அங்கேயும் அதுவும் நம்ம ஜாயின் முடிஞ்சுதான் அப்படின்னா நீங்கள் எப்படி உங்கள் பள்ளியில் கேரியர் கைடன்ஸ் வச்சுக்கிறீங்க? அதே மாதிரி எங்ககிட்டையும் கேரியர் கைடன்ஸ் இருக்குது, கல்லூரியிலும் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. நம்ம என்ன பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தேன், நான் பிளேஸ்மெண்ட்டு எங்களுக்கு வச்சுருக்கோம். அதுபோல் இந்த நான்மன் திட்டத்தில் பசங்க வந்து ஃபஸ்ட் இயர் தான் இந்த கோர்ஸ் படிக்கணும், செகண்ட் இயர் தான் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கோர்ஸாக டிசைன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் ட்ரெயினப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ விஷயங்கள் ஆகையால் நம்ம மாணவர்களை நம்ம அரசு உயர்கல்வித்துறையில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத இந்த திட்டம் முழுமையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதனால் படிக்கவே முடியல, உண்மையாக இருக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள், யாரையாவது மூலிமா ஸ்பான்சர் வாங்கி பண்ணுங்க. நம்ம இந்த திட்டத்தில் 4 மணி திட்டத்தில் நம்ம எல்லோரும் சிறப்பாக செஞ்சுட்ருக்கீங்க. இருந்தாலும் இந்த வருஷமும் நீங்கள் போன வருஷம் எப்படி உங்களுடைய முனைப்போடு செயல்பட்டீங்களோ இந்த வருஷமும் நம்ம செய்யணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டு, ஒரு பையனும் கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் கூட உயர்கல்விக்கு வராமல் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருந்துடக்கூடாது. அதுதான் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டருடைய ஆசையும் வந்துதான். அவர் 2-3 மீட்டிங் நான் கூட போயிட்டார், 2-3 மீட்டிங் அதையே தான் சொல்கிறேன். ஒருத்தர் கூட விடப்படாது, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறது உண்மை. அவர் சார் சொல்கிறது 100க்கு 100 உண்மை, கண்டிப்பாக நம்மளால் முடியாது, எதுவுமே இல்லை. சரிங்களா? முடிந்தால் வெற்றி, வென்றால் மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த சிவசெல்வி மேடத்துக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.